இனி நமக்கு பர்த்டே அப்படின்னா பேக்கரியில் போய் கேக் வாங்க தேவையில்ல, வீட்டிலையே சூப்பராக சாக்லேட் கேக் பண்ணலாம். இதுக்கு பட்டர், அவன் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற மைதா, சாக்கோ பவுடர், குக்கர்லேயே சூப்பராக ஒரு மணி நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சாக்லேட் கேக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். சாக்லேட் பவுடர், அதாவது சாக்கோ பவுடர் அப்படின்னு எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இருக்குது. சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். நார்மல் நம்ம வீட்டில் இருக்க ரீஃபைண்ட் ஆயில் தான். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர். உங்களோட பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா ஒரு 2 ரூபா ஈனோ பேக்கெட் கூட வாங்கி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை 1 கப்புக்கு 1/4 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். சாக்கோ பவுடர்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பவுலில் மைதா, சாக்கோ பவுடர், உப்பு, பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சுகர் வந்து ஏன் 1/4 கப் எடுத்திருக்கேன் அப்படின்னா சாக்கோ பவுடர்லேயே நம்மளுக்கு சுகர் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் வேறு ஏதாவது சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா சுகரும் மைதா மாவும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட், எந்த ஒரு ஃபுட்லேயுமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்க்கணும். ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன். இது கூட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவு. இது எதுக்குன்னா நல்லா ப்ளஃபியாக வர்றதுக்கு, சாஃப்டாக நல்லா வர்றதுக்காக இந்த பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா கிடைக்கல அப்படின்னா 2 ரூபா ஈனோ பாக்கெட் வாங்கி சேர்த்துக்கலாம். இந்த ஈனோ அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உரமாக வச்சிடலாம். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1/4 கப் அளவு பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் எடுத்துக்கோங்க. இந்த சுகர் பவுடர் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பவுடரு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகி முங்குற அளவுக்கு நம்ம சேர்க்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிற நல்லா முங்குற அளவுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிற ஆயில், இது நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற ரீஃபைண்ட் ஆயில் தான். ஸோ ஆயிலும் தண்ணியும் வந்து மிக்ஸ் ஆகாது. அதை நல்லா 2 தடவை நம்ம ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அந்த சுகர் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சால் போதும். அந்த சுகர், தண்ணி, ஆயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா, சாக்கோ பவுடர் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக கொட்டிடாதீங்க, மாவு அப்படியே திக்காயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே டக்குன்னு ஃபுல்லாக கொட்டிடாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா ப்ளஃபியாக வரும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து பீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம பீட் பண்ண மாவு வந்து சாஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி முடித்தாச்சு.
இப்போ நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி குக்கரில் தண்ணி சேர்த்து அதில் வைக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை இந்த பேட்டர்லாம் சேர்த்துடலாம். பாத்திரத்துக்கு பாதி அளவு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும். நம்ம பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கனால நல்லா பொங்கி வரும். பாத்திரத்துக்கு பாதிக்கு கீழேயே சேர்த்துக்கோங்க, ஃபுல்லாக சேர்த்துடாதீங்க, நம்மளுக்கு ஒரு வெளியே சிந்திடும். பாதிக்கு கொஞ்சம், அதாவது பாதிக்கு கீழேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்படி நல்லா அடிச்சு விட்டுருக்கோங்க. அப்போ தான் வந்து சமமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னா நட்ஸு, அதாவது பாதாம் இல்லை பிஸ்ஸா இல்லை கிறிஸ்மஸ் பழம், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். இல்லை சாக்கோ பவுடர் லைட்டாக சேர்ப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வரணுமோ பிடிச்சி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய குக்கர் சைஸ், அதுக்கப்புறம் வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கீழே ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து ஒரு சின்ன ஸ்டாண்டு உள்ளே வச்சு நான் வச்சேன். உங்களுடைய பாத்திர அளவு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து ஹீட்டில் நல்லா கொதிக்கும், அப்போ வந்து நம்மளுடைய கேக்குள்ளே வந்து தண்ணி பட்டுறக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டாண்டு வச்சு உங்களுக்கு தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ உங்கள் பாத்திரத்தை பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ குக்கருக்கு வந்து பெல்ட்லாம் வேண்டாம், விசிலும் போடாதீங்க. போடாமல் கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கேக் வந்து உள்ளே ஃபுல்லாக குக் ஆகாது, தண்ணி மட்டுமே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். லோ ஃப்ளேமில் ஒரு 25 நிமிஷத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு கத்தி விட்டு ஒட்டுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு கரெக்டாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 35 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறவு சுற்றி வர கத்தியை வச்சு வெட்டி விட்டு லைட்டாக இப்படி தட்டி ஒரு தட்டில் கவுத்திடுங்க, சூப்பராக ரெடி ஆயிடும். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து க்ரீம் அப்படி வேணால் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம நார்மலாக வெறுமையாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறவு எடுத்து தட்டுங்க, சூடாகவே இருக்கும்போது எடுத்துடாதீங்க, அது உடஞ்சிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறவு பொறுமையாக எடுத்து செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக கேக் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.